கடலூர் மொரப்பூர் பகுதியில் அரசாங்க பள்ளிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் தன் பெயரிலே நிலங்களை வாங்கி தன் மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர்களில் ட்ரஸ்ட் ஆரம்பித்து பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். பள்ளிக்கு நிறைய நேரங்களில் செல்வதில்லை, தன் சொந்த வளர்ச்சிக்காக தான் பாடுபடுகிறார்களே தவிர அரசாங்கத்திற்காக சம்பளம் வாங்குவதற்காக கொஞ்சம் கூட பாடுபடுவதில்லை. ஒவ்வொரு ஆசிரியரும் 100,000 மேல சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் அந்த பள்ளியில் தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதை காரணம் காமிச்சு நாங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதுனால க்வெஸ்சன் பேப்பர் நாங்கள் எடுக்கிறோம், விடை திருத்துறது நாங்கள் திருத்துறோம், எக்ஸாம் டியூட்டிக்கு நாங்கள் வரோம், உங்களுக்கு லிபரலாக பண்ணி நல்ல மார்க் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் கூட சேர்த்தி பிள்ளைங்களை வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்களே தவிர சுயநலத்துக்கு தான் பாடுபடுறாங்க. பொது நலமே கொஞ்சம் கூட இல்லை. இவருக்கு மேலே தகுந்த நடவடிக்கை வேணும்னு தான் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்னைக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா மேல் நடவடிக்கையை வந்து கல்வி அமைச்சரை பார்க்கலான்னு நாங்கள் வந்து எல்லாரும் நினைச்சிருக்கிறோம். நன்றி. ஒரு 40 பள்ளிகளை தனியார் பள்ளி நடத்த ஆசிரியர்கள் மொரப்பூரில் 1, அரூரில் 4, பாப்பரட்டிப்பட்டியில் 2, கடத்தூரில் 2, இந்த மாதிரி வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத அரசு பள்ளி ஆசிரியர்கள் நடத்தும் பள்ளிகள் குறைந்தது ஒரு 15 பள்ளிகள் இருக்கும். அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டிதான் நாங்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று மனு கொடுத்திருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் வந்து நல்லா படிக்கிற